வணக்கம். இன்றைக்கி 21 மே 2022, முக்கியமான நாள். நமது முன்னாள் பாரத பிரதமர் திரு ராஜீவ் காந்தி அவர்கள் கோரமான முறையில் மரணமடைந்த நாள் இன்று. இந்த நாளை பல பேரும் பலவிதமாக அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் இடையில் திரு பேரறிவாளன் விடுதலை ஒரு பக்கம் கொண்டாட்டமாகவும் சர்ச்சையாகவும் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரை மனிதம் என்பது உயர்ந்தது, அதற்கு இணையாக ஈடாக வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள், இங்கே காற்று அடிச்சிட்ருக்குது, காலநிலை மாறிடுச்சு நிறையா. வைகாசி மாதத்தில் இது ஆடிக்காற்று இல்லை, வழக்கமாக வைகாசி மாதத்தில் ஆடிக்காற்று வரும். இது வந்து இப்போதைக்கு எனக்கு ஆடிக்காற்று மாதிரி தெரியல. வானிலை மையத்தில் கேட்டால் சொல்லுவாங்க வளிமண்டல சுழற்சி அல்லது என்ன வெப்பசலனம், ஏதோ ஒரு காரணம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகள் வந்துகிட்ருக்குது. அந்த மாதிரி வந்து காலநிலை மாறுது, அதுக்கு தோதா மனித நிலைகள் மாறலாம், மனித மனம் மனிதம் மாறக்கூடாது. நீங்கள் கொண்டாடுங்க, அது உங்கள் விருப்பம். எதுக்காக கொண்டாடுறீங்க? அவர் ஒரு மனுஷன், கஷ்டப்படக்கூடாது, இவனால் கஷ்டப்பட்டார் வெளில வராரு அப்படிங்கிறதுக்காக கொண்டாடுனா அது தப்பு கிடையாது. ஆனால் அவர் நிரபராதி, குற்றவாளியே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டாடுறதும் தப்பு. ரெண்டாவது, அவன் குற்றவாளி, அவன் எப்படி வெளியில் வந்தான் அப்படின்ற விமர்சனம் பண்ணுறதும் தப்பு. ஏன்னா விசாரணை ஆணையம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்து அவரை வந்து கோர்ட்டில் நீதிமன்றத்தில் நிப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. தீர்ப்புகள் எல்லாமே திருத்தப்படலாம் அப்படிங்கிறது இயற்கை நியதி, அது நீதியோட நியதியும் கூட. ஆனால் எல்லா தீர்ப்புகளும் தப்புன்னு சொல்லக்கூடாது. இதுக்கு ஒரு பக்கம் வந்து தீர்ப்பை கொண்டாடுறதும், ஒரு பக்கம் தீர்ப்பை எதிர்க்கிறதும், தீர்ப்பை விமர்சிக்கிறதுங்கிறது வேறு, ஆனால் தீர்ப்பை எதிர்க்கிறதுங்கிறது வந்து அது நீதிக்கு ஒரு இடைஞ்சலான விஷயம் அது. இது எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காற்று சொன்னேன் இல்லையா, காற்று, காலநிலை, தப்ப வெப்பநிலை, வானிலை நட்சத்திர நிலைகள் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது. காலமாற்றத்தில் நிறையா மாறிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த சென்னையில் சுனாமி, சென்னையில் இல்லை, நாட் ஒன்லி சென்னை, சுனாமி வந்த பின்னாடி ஏகப்பட்ட மாற்றங்கள் இயற்கையில். ஆனால் என்ன மாற்றம் வந்தாலும் மனித நிலை மனிதம் மாறக்கூடாது. நீங்கள் கொண்டாடுங்க, கொண்டாட வேண்டிய நேரத்தில் கொண்டாடுங்க. அந்த கொண்டாட்டங்கள் வந்து அடுத்தவங்க மனசை பாதிக்கக்கூடாது. அதே மாதிரி விமர்சனம் பண்ணுங்கள், அந்த விமர்சனங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அதை விட்டுட்டு வந்து அடுத்தவங்களை வந்து இன்டியூஸ், அதாவது டீச் பண்ணுற மாதிரி, அதாவது எப்படின்னா என்ன சொல்கிறது, அவங்கள வந்து வம்பு கிழக்கிற மாதிரி, வாடா வாடா நீனு வாடா. இது வடிவேல ஒரு படத்தில் ஒரு சின்ன பையன் கூப்பிடா பார்த்தியா, பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. நல்லா உங்களுடைய உங்களுக்கு ஆதரவான விஷயங்கள் வர்றப்ப நல்லா கொண்டாடுங்க, அது தப்பே கிடையாது. அதே விஷயத்தில் உங்கள் கொண்டாட்டங்கள் வந்து மற்றவங்க மனசை பாதிக்கக்கூடாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு துக்கம், அவங்களுக்கு அவர் வந்து உங்களுக்கு வேண்டாதவராக கூட இருக்கலாம், அதுக்காக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கொண்டாடுவீங்களா? அது மனிதம் கிடையாது. அதே மாதிரி உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு நல்ல நல்ல விஷயம் நடக்குது, ஒரு சுபகாரியம் நடக்குது, அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து துக்கத்தை கொண்டாடுவீங்களா, துக்கத்தை அனுசரிப்பீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் தான் அது மனித மீறல்ங்கிறது. அதனால் மனித மீறல் வேண்டாம், எல்லோரும் மனுஷனாக இருப்போம், மனிதத்தை கடைப்பிடிப்போம். அதே மாதிரி கொண்டாட்டங்கள், துக்கங்கள் ரெண்டு விஷயங்களும் வந்து எப்போ எப்படி எந்த சூழ்நிலையில் நடக்கணுங்கிறத நமக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்ம முன்னோர்கள், நம்ம நடைமுறையிலையும் பார்த்துட்ருக்குறோம். அது தவிர நம்ம ஒரு உள்ளுணர்வு சொல்லும், எப்போ இங்கே அந்த கொண்டாடக்கூடாது,
இங்கே துக்கத்தை அனுசரிக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லணும் இல்லையா, அதை அனுசரித்து நடந்துங்க. இது வந்து என்னுடைய அறிவுரை கிடையாதுங்க, நான் கடைப்பிடிக்கிற முறை. உங்களுக்கு சரியாக இருந்ததுனாக்கா நீங்கள் பின்பற்றுங்க, இல்லைனாக்கா நான் சொன்ன விஷயங்களை புறக்கணிச்சிருங்க. நன்றி, எல்லாருக்கும் வணக்கம்.